இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மொபைல் ஆப் பயன்படுத்தி எஸ்எஸ்எல்சி எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் ஆப்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் ஆப்ஸ் ஆன் கூகுள் ப்ளேன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு டிஎன்எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் சொல்லிட்டு ஒரு ஆப் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணோடனே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கு கீழே வியூ இவர் எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் எடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணோம், டேட், மந்த், இயர் இந்த ஃபார்மெட்டில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நேம், அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதுக்கு சப்ஜெக்ட் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தியரி மார்க் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பாட்டமில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் எவ்வளோ, எக்ஸாமில் நீங்கள் ரிசல்ட்டில் பாஸாக ஃபெயிலானு சொல்லி அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் வெப்சைட் மூலமாகவும் 10th எக்ஸாமுக்கான ரிசல்ட் செக் பண்ணலாம். வெப்சைட் ஒரு சில டைம் வந்து எரர் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மொபைல் ஆப் பயன்படுத்தி ஈஸியாக உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் வைத்து ஈஸியாக 10th ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.